Hello students, welcome to 1 plus 1 channel. Next நம்ம வீடியோல 8th standard chapter 7 exercise 7.1 ல 9th sum பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா ரம்யா wants to paint a pattern in her living room wall with minimum budget. Help her to color the pattern with two colors. But make sure that no two adjacent boxes are the same color. The pattern is shown in the picture. அதாவது ரம்யா அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுடைய லிவிங் ரூமை வந்து பெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மினிமம் பட்ஜெட்டில் வந்து டூ கலர்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த டூ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அட்ஜசன் பாக்ஸில் சேம் கலர் இருக்கக்கூடாது. அட்ஜசன் பாக்ஸ்னால் பக்கத்து பாக்ஸ். இப்போ நான் ரெட்டு ஆரஞ்சு யூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன், இங்கேயும் ரெட்டு வரக்கூடாது. இப்போ நான் இங்கே ரெட்டு சூஸ் பண்ணால் இங்கே ஆரஞ்சு, அடுத்து ரெட்டு, அடுத்து ஆரஞ்சு. இப்போ இங்கே ஆரஞ்சுனா இங்கே ரெட்டு தான் வரும், இங்கே ஆரஞ்சுனா இங்கே ரெட்டு தான் வரும். அந்த மாதிரி பக்கத்தில் வந்து சேம் கலர் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள் தான், அந்த மாதிரி நம்ம வந்து இதை கலர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு என்ன டூ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட்டும் ஆரஞ்சும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து கலர் பண்ணியிருக்கேன். ரெண்டே ரெண்டு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான், பக்கத்தில் வந்து அட்ஜசன்ட் பாக்ஸஸ் வந்து சேம் கலர் வந்து பண்ணக்கூடாது, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட் கலர்ஸை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகே. ஸோ இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.